அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழில் மூணாம் பாடம் வீம்பால் வந்த விளைவு, அதில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் கேள்வி பாருங்கள், வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான்? அதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான்னா, நீங்கள் எதில் அதை அடிச்சுட்டு அந்த இடத்துல என்ன எழுதுகிறோம்? குதிரை. இப்போ வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான். வணிகன் வீரனிடம் என்ன கூறினான்? பக்க எண் 15 பார்க்கலாமா? உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் அந்த குதிரை முரட்டுத்தனமானது என்றான். இதுதான் என்னது 2வது கேள்விக்குரிய பதில். உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். அடுத்து பாருங்க, வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது? அதே பக்கம் 15 எடுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது, அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. இது வந்து என்னது 3வது கேள்விக்குரிய பதில். வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது, அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. இதுதான் பதில். வீம்பால் வந்த விளைவு, இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். நாம் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா, அது தீய செயல்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பிடிவாதத்தில் அந்த தீய செயலை செய்யக்கூடாது. அந்த தீய செயலை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு துன்பம் ஏற்படும். அதுதான் இதனுடைய கருத்து. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அழகாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல படம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாமா? எதிரிகளை வீழ்த்துவான், நாட்டை காப்பான், அவன் யார்? வீரன். அப்போ என்னது வீரன்? இந்த இடத்துலேருந்து வீரன் இது எழுதினோம். இதுக்கு கோடு போட்டுக்கோங்க. பந்தயத்தில் வேகமாய் ஓடிடுவான், பரிசுகள் பல வென்றிடுவான், அவன் யார்? குதிரை. நான் இல்லை என்றால் நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, நான் யார்? கண். அடுத்தது, பெரிய தேரை தாங்கும் ஒரு சிறிய பையன், எது? அச்சாணி சொல்லுமா இல்லையா? அதுதான். இதுக்கு இது பதில். இப்போ இந்த இதுக்குரிய இந்த விடுகதை மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய பொருத்தமான படத்தை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இணைக்கணும். மொழி விளையாட்டு, கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போகலாமா? முதலுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது நீதிபதி, அதை எடுத்து இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை, அதை எடுத்து இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது ஓய்வு, இங்கே பாருங்கள், ஓய்வு, அதை எடுத்து இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீரன், அதை இந்த ஆப்பிளில் எழுதுங்க. அடுத்தது குணம், இந்த ஆப்பிளில் எழுதுங்க. 1, 2, 3, 4, 5, 6 வணிகன் வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு 6 வட்டம் இருக்குதான்னு பாருங்கள், அதுக்குரியதை கரெக்டாக இதில் எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், விடுபட்ட சொற்களை படத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், வணிகன் டேஷ் அயர்ந்து விட்டான், என்ன எழுதுவீங்க நீங்கள் அதுக்கு பதில்? இந்த இடத்துல கா இருக்கு பாருங்கள், அப்போ கண்.
டேஷ் குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்லை. வி இம்பு வீம்பு, அதை எடுத்து இங்கே எழுதுங்க. வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை டேஷ் உதைத்து தள்ளிவிட்டது. என்ன பண்ணது? எட்டி ஏ இட் டி. அப்போ இங்கே என்ன எழுதணும்? எட்டி. வணிகன் வாணிகம் செய்துவிட்டு டேஷ் எடுக்க நினைத்தான். ஓய்வு ஓ இவு ஓய்வு, அதை எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்தது பாருங்க, வீரனுடைய குதிரையின் டேஷ் உடைந்து விட்டது. கால் கா இல்லை, எங்கே இருக்கு பாருங்க, இங்கே. அப்போ கால், இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது போகலாமா? உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இது பாருங்கள், என்னது? கலையும் கைவண்ணமும். உங்களுக்கு டிராயிங் வண்ணம் இருந்ததுனா பிடிக்கும் தானே? இந்த குதிரைக்கு அழகான பொருத்தமான கலர் அடித்து நீங்கள் அதை வந்து செய்யுங்க. கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வட்டமிட்டு எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், அவங்களே துளசின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எழுதலாமா? இங்கே பாருங்கள், வல்லாரை, அதை எடுத்து என்ன பண்ணணும்? இங்கே எழுதணும் வ இல் லாரை, வல்லாரை. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், தூதுவலை, எழுதலாமா? தூ து வலை, தூது வலை. அடுத்தது பாருங்கள், பிரண்டை. அதை எடுத்து எழுதலாம், பி ர இன்டை, பிரண்டை. எழுதிட்டோமா? அடுத்தது உங்களுக்கு பாருங்கள், வெற்றிலை. இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து இந்த மூலிகை தாவரங்களை நம்ம பார்த்து பார்த்து கவனித்து எழுதணும். வெற்றிலை, நீங்கள் வட்டம் போட்டுட்டு கையோடு இதை எழுதிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்தக்காளி, இதை பாருங்க இருக்கு பார்த்திங்களா, இது மா இன் இத் த இக் கா லி, மணத்தக்காளின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கற்றாழை, இங்கே பாருங்கள், க இற்றாழை, கற்றாழை. க இற்றாழை. அப்போ நீங்கள் கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வந்து வட்டம் போட்டு எழுதிட்டீங்க தானே? அடுத்தது போகலாமா? எதிலிருந்து எதை பெறுவோம் என்பதை விடுபட்ட இடத்தில் நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல படத்தில் பாருங்கள், மரம் கொடி செடின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மரம் இதில் எது வந்து, தேங்காய் எதுலேருந்து கிடைக்கும், என்ன மரம் சொல்லுவோம்? தென்னை, தே இன்னை. வேற என்ன மரத்தில் இருக்கு பாருங்க, பலா. அடுத்து வேற என்ன மரம் சொல்லுவோம்? வாழை. அடுத்தது கொடிக்கு போகலாமா? என்ன கொடி? வெற்றிலை. அடுத்தது என்னது? பரங்கிக்காய். கொடின்னு தானே சொல்லுவோம், பரங்கிக்காய். அடுத்தது என்னது? அவரை. அடுத்து செடியில் பார்க்கலாமா? வெண்டை. வெண்டை. அடுத்தது தக்காளி. அடுத்தது கத்தரி.
அப்ப மரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கொடி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, செடின்னு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த படத்தை வச்சு அது எது மரம் செடி கொடின்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பீம்பால் வந்த விளைவினுடைய மதிப்பீடை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.